அனைவருக்கும் வணக்கம். நான் பானு சுப்பிரமணியம், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கொங்கு சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆம்லெட் ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம். நூடுல்ஸ் ஆம்லெட், அதுதான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மேகியை தண்ணி சேர்த்து ஒரு கடாயில் 10 நிமிஷம் வேக வைக்கணும். நான் கூடவே ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு வெட்டி போட்டு வேக வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு சேர்த்தா ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இந்த ஆம்லெட். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். நான் 2 முட்டை சேர்த்துருக்கேன். குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருந்தால் நீங்கள் முட்டை கூட கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சின்ன பேக்கெட் மேகி தான் சேர்த்துருக்கேன். ருசிக்கேற்ப உப்பு, கொஞ்சமாக மிளகாய்த்தூள், ஒரு பச்சை மிளகாயை சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயமே சின்னதாக நறுக்கி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாம் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கை தோல் உரித்து மசிச்சு அது கூட சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம வேக வச்ச மேகியும் சேர்த்து எல்லாம் நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கணும். இப்போ நம்ம ஆம்லெட் செஞ்சிடலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணி பட்டர் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மிக்ஸை சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சு லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வைக்கணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். 5 நிமிஷம் கழித்து நம்ம திருப்பி போட்டுடலாம். திருப்பியும் ஒரு 3 நிமிஷம் அப்படியே ஓப்பன்லேயே வேக விட்டுடலாம். இப்போ சூப்பரான மேகி ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. உள்ளே சாஃப்டாகவும் மேலே ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.